டீமுக்கு எதிரான முதல் T20 போட்டியில இந்தியன் டீம் அதிரடி பேட்டிங்னால 6 விக்கெட் வித்தியாசத்துல இந்த போட்டியில வின் பண்ணி இருக்கு. இந்தியன் டீமுடைய பேட்ஸ்மேன் எல்லாருமே இந்த போட்டியில கலக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நியூசிலாந்து போயிருக்கிற இந்தியன் கிரிக்கெட் டீம் அங்கு 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளையும் விளையாடுது. இதுல 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் இன்னைக்கு தொடங்குச்சு. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண இந்தியன் டீம் முதல்ல பவுலிங்கை சூஸ் பண்ணுச்சு. நியூசிலாந்துடைய பிச் பேட்டிங்கு சாதகமான பிச்சுங்கிறதுனால எவ்வளவு ரன்கள் எடுத்தாலும் சேஸ் பண்றது ஈஸிங்கிறதுனால கேப்டன் விராட் கோலி இந்த முடிவை எடுத்தாரு. அதே போல விராட் கோலியுடைய முடிவு அவருக்கு சாதகமாவே முடிஞ்சிருக்கு. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண நியூசிலாந்து டீமுடைய ஓபனிங் வீரரா களமிறங்கின மார்டின் கப்டில் 30 ரன்களை விக்கெட்டா பறி கொடுக்க, அடுத்து வந்த கேன் வில்லியம்சன் காலின் முன்றோ கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஈடுபட்டாரு. ஆனால் காலின் முன்றோ விக்கெட்டா பறி கொடுக்க கிராந்தம் 0 ரன்களை வெளியேறிட்டாரு. அதன் பின்னால ராஸ் டெய்லர் அதிரடி கட்ட நியூசிலாந்து டீம் 20 ஓவர் முடிவுல 5 விக்கெட்டை பறி கொடுத்து 203 ரன்கள் எடுத்துச்சு. 204ங்கிற பெரிய டார்கெட்டோட தான் இந்தியன் டீம் களமிறங்குச்சு. இந்தியன் டீம்ல ஷிகர் தவான் இல்லாததுனால ஓபனிங் பேட்ஸ்மனா கேஎல் ராகுலும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கினாங்க. இந்த போட்டியில ரோஹித் சர்மா 7 ரன்களையே வெளியேறினது இந்திய ரசிகர்களுக்கோ பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனாலும் கேஎல் ராகுலும் விராட் கோலியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்தியன் டீமுடைய ரன் ரேட்டை சரியாமல் கூட்டிட்டே போனாங்க. ஆனால் விராட் கோலி 45 ரன்களையும் அடுத்ததா கேஎல் ராகுல் 56 ரன்களையும் வெளியேறினது இந்தியாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. இவங்களுக்கு பின்னால வந்த சிவம் துபேவும் 13 ரன்களை விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. இந்தியா அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தாலும் ரன் ரேட் மட்டும் சரியாமல் அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் விக்கெட் சரிஞ்சாலும் மறுபக்கம் ஷ்ரேயஸ் அய்யர் அதிரடி காட்ட கடைசியா வந்த மணிஷ் பாண்டே கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ரெண்டு பேரும் அதிரடியா விளையாடி 19 ஓவருக்கெல்லாம் 204 ரன்கள் எடுத்து இந்தியன் டீமுக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்காங்க. இந்த போட்டியில இந்தியன் டீம் 19 ஓவருக்கெல்லாம் 4 விக்கெட்டை பறி கொடுத்து 204 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்துல நியூசிலாந்தை வின் பண்ணி இருக்கு. இதன் மூலமா 5 போட்டிகள் கொண்ட இந்த T20 தொடர்ல இந்தியன் டீம் 1-0 கணக்குல முன்னிலையில இருக்கு. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.